உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் சரத்பாபு அவர்கள் இன்று மரணமடைஞ்சிருக்காங்க. இந்த இழப்பு வந்து உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். இது பற்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இரங்கல் பதிவு ஒன்று போட்டிருக்காங்க ட்விட்டர் பக்கத்தில். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்று என்னுடைய நெருங்கிய நண்பர் அருமையான மனிதர் சரத்பாபுவை நான் இழந்திருக்கிறேன். இது ஈடுகட்ட முடியாத இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியடையட்டும் அப்படின்னு தலைவர் தன்னுடைய இரங்கல் பதிவை தெரிவிச்சிருக்காரு. சரத்பாபு தலைவருடன் இணைந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நெற்றிக்கண், முள்ளும் மலரும், முத்து, அண்ணாமலை போன்ற படங்களில் தலைவருடன் இணைந்து சரத்பாபு நடிச்சிருக்காங்க. அண்ணாமலை படத்தில் அசோக் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அதை யாரும் மறந்திருக்க முடியாது. தலைவரோட ரசிகர்களுக்குமே இவர் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். இவர் வந்து இப்போது மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்பவே வருத்தமான செய்தி தான். தலைவரோட ரசிகர்கள் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.